எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் பொங்கல் சிப்ஸ். இன்றைக்கி இது வந்து எல்லாம் பிரெஷ் பீஸ் தான். அதில் வந்து இப்படி எடுத்துருங்க, நீட் நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பெருசானா அந்த லெவல் கொண்டாங்க, அவ்வளோதான். இதை அப்படியே போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள். ஒரு கை வந்து கார்ன்ஃப்ளவரு, அதே ஈக்குவலாக வந்து கொஞ்சம் மைதா, ரெண்டுமே எப்பவுமே ஈக்குவலாக போடணும். இப்போ இதுக்கு வந்து ஒயிட் பேப்பர், ஒயிட் பேப்பரு ஒரு ஸ்பூன் கணக்கு, அப்புறமேட்டு உப்பு, உப்பு வந்து அது தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு, ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை போட்டால் போதும், ஒரு முட்டை. இப்போ அதுக்கு வந்து சோயா சாஸ் கொஞ்சம், இப்போ இதுக்குள்ள தான் ஐட்டமு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேணா கெட்டியாக பேஸ்ட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு முட்டை இதுக்கு ஜாஸ்தி இந்த சிக்கனுக்கு, இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து அஜினா மோட்டை போடணும். அஜினா மோட்டை வந்து நாங்கள் வீட்டில் பசங்களாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இருந்தாலும் வந்து இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ வராது, அதுக்கு வந்து வேறு ஐடியா ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், பேஸ்ட் ஏதாச்சுங்களா, இந்த சிக்கனில் போட்டுறேன். ஒரு முட்டை இதுக்கு ஜாஸ்தியானா இருந்தாலும் போட்டேன். ஆ, இதிலே உப்புலாம் கொஞ்சம் செக் பண்ணிடுறேன். உப்பு கட்டாக்குது, அந்த அஜினா மோட்டை போடலாம் அந்த டேஸ்ட் கொடுக்காது. இது இதெல்லாம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சைனாக்கார அந்த டேஸ்ட் பண்ணிங்கன்னா சுகர் மாதிரி இருக்கும், சக்கர கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் வேணாம். ஆ, பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்குள்ளே அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த சிக்கன் பண்ணலைங்களா, அதில் வந்து க்ரம்பு கொஞ்சம் அதுக்கு அந்த க்ரம் வேணும், ப்ரெட் க்ரம் இது. இப்போ அதில் வந்து இந்த கலர் போட்டால் அது பிளாக் ஆகிடும், அதனால் என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் மைதா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த மசாலி கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் உப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லைட்டாக உப்பு போட்டுடலாம். இந்த பவுடருக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு இந்த இதுக்கு, ஏன்னா இது மிஸ் பண்ணும்போது அதில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அப்படியே என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் ஒயிட் பேப்பரும் போட்டுடலாம். ஏன்னா இதில் காரம் ஸ்பைசி இல்லை, இது ஸ்பைசி இல்லாதால டேஸ்ட் வராது, அஜினா மட்டும் இல்லாத டேஸ்ட் வராது. ஏன்னா அது வீட்டில் யூஸ் பண்ணல. இப்போ என்னென்னா, இங்கே பாருங்கள், எள்ளு இருக்குது, ஒயிட் எள், இந்த எள் வந்து இந்த இதில் போட்டுறேன். ஏன்னா இது வந்து எள்ளெல்லாம் போட்டு பண்ணுறாங்கன்னா காண்டினெண்டில் வராது. இப்போ வந்து அது நம்மளுக்கு டேஸ்ட் வேணுமாக்குது, அதனால் இங்கே பாருங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த அப்படியே போட்டோம்னாக்கா அதில் வந்து ஓட்டிங்கன்னா அந்த எள்ளெல்லாம் அதில் போயிடும். பாருங்கள், எல்லாம் இப்போ இதில் ஓட்டினுக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம், இதில் போடலாம். ஃபிஷ் ஃபிங்கர்ன்றாங்க இல்லையா, இது வந்து சிக்கன் ஃபிங்கர். இது சில பேர் இந்த எள்ளு வந்து மேலே போடுவாங்க தெரிகிற மாதிரி,
நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்தால் போதும். இதுக்கு வந்து சாப்பிடும்போது சாஸ் வந்து டாட்டா சாஸு, ஆனால் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் வந்து டாட்டாலாம் கூப்பிடக்கூடாது, ஏன்னா அது டாட்டா இல்லாததால் இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சுக்கிறேன் ரெடியாக. இப்போ இது எடுத்தோடனே அதில் போட வேண்டிய வேலை தான், ஒரே டைமில் போட்டு எடுத்துடலாம். மாவு வந்து வேஸ்டில் போட்டுருங்க, ஏன்னா சல்சீஸ்லாம் வைக்கக்கூடாது, முட்டை போட்டுக்கிறதுனால புழு வந்துடும். இந்த மாவை அப்படியே வேஸ்டில் போட்டுருங்க. பாருங்கள் ஃபுல் ஃப்ரை ஆச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கலர் நல்லா இருக்காது. இப்போ வந்து அப்படியே எடுத்துடலாம். எப்பயும் எந்த ஒரு பொருளுமே தீய விடக்கூடாது, தீஞ்சிச்சுன்னா அந்த கோல்டன் கலர் போயிடும். வேறு கலர் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் கேப் சிக்கனு, இந்த சிக்கனு, அந்த கிரம் ஃப்ரை சிக்கனு, கலர் தான் முக்கியம். தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதில் என்னன்னாக்கா, எள்ளு வந்து நான் சிக்கன் கூட போட்டேன். கிரம்பில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எள்ளு தெரியாது, ஏன்னா அது உள்ளே கெடுத்தனால பாருங்கள் ஒரு சில இடம் வந்து உங்களுக்கு தெரியுது. எள்ளு ஏன் போட்டுக்கன்னா நான் வந்து அஜினமோட்டை போடல பாருங்கள். இதெல்லாம் வெள்ளை வெள்ளை தெரியத்துலாம் எள்ளு தான். இப்போ வந்து அந்த எள்ளு டேஸ்ட்டு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் பாருங்கள். இதில் இருக்கிறதெல்லாம் அந்த வெள்ளை கிறத்தெல்லாம் எள்ளு தான் பாருங்கள். இங்கெல்லாம் தெரியுது பாருங்கள். அது அதில் போட்டு மிஸ் பண்ணு, ஏன்னா கிரம்பில் போட்டால் தெரியுது. கிரம்புக்கு வந்து இந்த கேப் சிக்கன்லாம் போகிறாங்க இல்லையா, இது வந்து இது மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டது இது இல்லை, இது பூரா எள்ளு பாருங்கள். அதை உள்ளே போட்டு விட்டுமா அதில் ஒட்டிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணாதீங்க, இந்தமாரி கொடுத்து பாருங்கள். அப்புறமேட்டு திட்டாதீங்க, நான் சொன்னால் அதனால் பசங்க இதே கேட்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நல்ல சிம்பிள், இது ஒன்றும் ரொம்ப இதில் காரம் இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து டமாட்டோ கெட்சாப்பில் சாப்பிட்டாக்கா டேஸ்ட்டு வேறு மாதிரி கொடுக்கும். மயோனைஸ் சாஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட் வேறு கொடுக்கும். இதுக்குன்னு ஒரு டாட்டா சாஸ்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் டேஸ்ட்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பாரு டேஸ்ட் கரெக்டாகுது, நான் பாரு வந்துட்டுருக்குது. அப்போ நீங்கள் வேவலுக்கு இல்லைனாதீங்க. உண்மையில் அப்போ நான் சொன்ன தப்பாக நினைப்பீங்க ஓகே. ஏன்னா கான்டினென்டல் ஃபுட்டு இது, ஸ்பைஸ் வராது. நமக்கு ஆஹா கேட்டுங்கம்மா, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ நான் எங்கள் வீட்டே ரெஸ்டாரண்ட் ஆக்கலான்னு கணக்கு பண்ணிக்கிறேன் பாருங்கள். எல்லாருக்கும் பாய் பாய், ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் இது, பெப்பரு சால்ட்டு அஜினா மட்டும் போடக்கூடாதுட்டாங்க டேஸ்ட்டு இல்லை. அந்த எள்ளு போட்டேன், அந்த டேஸ்ட்டு இதில் வந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் வேவலுக்கு இல்லைலாம் நினைக்காதீங்க. இப்போ பெரிய பீஸு இல்லை, சிக்கன் வேவல்னாக்கா புட்டு வராது. அது எந்த வயசு அப்படி புட்டு வருது, அப்படியே ஒட்டிடலாம். அதை பாருங்கள் ஆச்சுங்களா, இது ஒட்டி கூட வச்சிடலாம் ஓகேங்களா. பாய் பாய்.